வணக்கம் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் ரசாயனவியலில் ரசாயன சமன் என்ற கூட்டற்பிரிக அளவு கூட்டற் வீதம் என்ற பாடப்பிறப்பை என்ற பகுதியை இந்த யாழ்ப்பாணம் கல்லூரியினுடைய தொடர் மின்னியல் கற்க நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் கூட்டற்பிரிகை அளவில் முதலாவது நாங்கள் ஒரு விளக்கம் ஒன்றை பார்ப்போம் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் பார்க்க போகிறோம் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்களான்னு சொன்னால் இதில் என் ஃபோர் ஆக டூவாக கூட்டப்பிரி அடைகிறது அப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரு மூல் என் ஃபோர் எடுக்கப்பட்டது அப்போ ஆரம்பம் டி செமன் நோட்டில் ஆரம்பத்தில் ஒரு மூல் என் ஃபோர் எடுக்கிற அப்போ என் நோட்டுண்ட அளவு அங்கே டீ நோட்டில் சீரோ அப்போ சமநிலையில் எங்களுக்கு தெரிய வேணும் எவ்வளவு என்று ஃபோர் இங்கால் பிரிஞ்சு போனது எவ்வளவு என்று ஃபோர் பிரிஞ்சு போகும் என்றது தெரிய வேணும் அப்போ சம் எவ்வளவு என் ஃபோர் பிரிஞ்சு போகும் என்றது எங்களுக்கு தெரிய வேணும் அப்போ நாங்கள் இங்கே N2O4 ஓ ஃபோர் எக்ஸ் X ரெண்டு அடுப்போம் எக்ஸ் அளவு என்டு ஓ ஃபோர் இங்கால பிரிஞ்சு போகுது ரெண்டடுப்போம் எக்ஸ் அளவு இங்கால பிரிஞ்சு போகுது விளக்கை பக்கம் ரெண்டு அப்ப அப்போ என் ஓ ஃபோருன்ற என்ன உண்டு அப்போ எக்ஸ் மூல் பிரிஞ்சு போகுது அப்போ NO2 இங்கே எவ்வளவு வந்தது 2 எக்ஸ் ஏனெண்டா இங்கே பீசமான குணக வீதம் ஒன் இஸ் டு ஒன் இஸ் டு டூ பீசமான குணக வீதம் அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் மாற்றம் சமநிலையில் மாற்றம் எங்களுக்கு இங்கே மைனஸ் எக்ஸ் இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்போ மாற்றம் ஒன் மைனஸ் எக்ஸ் இங்கே டூ எக்ஸ் இப்படி எழுதுவோம் அப்போ இதை நாங்கள் எப்படி எழுதுறோம் என்ன இது இந்த விளக்கம் என்ன கூட்டற் பிரிக அளவை நாங்கள் எப்படி கணிச்சு கொள்கிறோம்னு சொன்னால் கூட்டற் பிரிக டிசோசியேஷன் கூட்டற் பிரிக மூலெண்ணிக்கையின் கீழ் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மொத்த மூலெண்ணிக்கை ஊட்டப்பிரி அடைகின்ற மூலன்னிக்கையின் கீழ் ஆரம்பத்தில் எடுக்கப்படுகின்ற மொத்த எண்ணிக்கை அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் ஒன் மைனஸ் எக்ஸ் எனவும் இங்கே டூ எக்ஸ் எனவும் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் இது சமநிலையில் பார்த்தீங்கன்னா சமநிலையில் சமநிலையில் இந்த மூலன்னைக்கு சமநிலை இல்லை நாங்கள் எடுக்கப்பட்ட மூலன்னிக்கையே ஆரம்பத்தில் ஒன்று எடுத்தமென்னு சொன்னால் கூட்டற் பிரிகை அளவை எக்ஸ் எடுத்தமென்னு சொன்னால் கூட்டற் அளவு என்ன எக்ஸ் பை ஒன் எனவே அது எக்ஸ் எடுக்கப்பட்ட மூலன்னிக்கை ஒன்று கூட்டற்பிரிகை அளவு டென் எக்ஸ்டா டூ எக்ஸ் பை ஒன் எடுக்கப்பட்ட மூலன்னிக்கை ரெண்டு கூட்டற்பிரிகை அளவு ரெண்டு எக்ஸ் எக்ஸ்ண்டா கூட்டற்பிரிகை அளவு எக்ஸ் டூ எக்ஸ் பை டூ இப்போ எடுக்கப்பட்ட மூளை ஆரம்பத்தில் ரெண்டு கூட்டற்பிரிகை அளவு எக்ஸ்ன்னு சொன்னால் எக்ஸ் பை டூ அப்போ எடுக்கப்பட்ட மூளைன்னிக்க ஏ கூட்டற்பிரிகை அளவு எக்ஸ் எக்ஸ்ண்டா எக்ஸ் பை ஏ அப்போ கூட்டற்பிரிகை அளவு எங்களுக்கு வினாக்களில் தருபடும் நாங்கள் கூட்டற்பிரிகை மூலண்ணிக்கை டிசோசியேஷனை நாங்கள் காண வேணும் இதை நாங்கள் காண வேணும் இது வினா பெரும்பாலான வினா இந்த பகுதி தரப்படும் நாங்கள் காண வேண்டியது இந்த பகுதி இதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே சமநிலையில் போட்டு சமநிலையில் இங்கே மா மாற்றம் ஒன்றை ஏற்படுகிற ரெண்டு சமநிலையில் போட்டு நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் அப்போ இவ்வாறு இருக்கும் அப்போ கூட்டற்பிரிகை அளவு என்பது கூட்டற் பிரிகைன்ற மூலன்னிக்கையின் கீழ் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மொத்த மூலன்னிக்கை இதுதான் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் அப்போ உங்களுக்கு இந்த பகுதி தரப்படும் இந்த பகுதி தரப்படும் நீங்கள் காண வேண்டியது இந்த பகுதி இந்த பகுதியை இந்த பகுதியை நாங்கள் இங்கே இந்த சமன்பாட்டில் பிரதியிட வேண்டி இருக்கும் இங்கே சமன்பாட்டில் பிரதி அப்போ இவ்வாறான கணக்குகளை மாணவர்கள் கையாளும் போது நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த சமன் ச செய்யப்பட்ட அந்த சமன்பாட்டை எழுதுறது திரும்ப அவர் தந்த சமன்பாட்டை திரும்ப எழுதுறார் அவர் தருவோர் சமன்பாடு தருவோர் பிரிகை அளவு தருவோர் பிரிகை அளவு எக்ஸோ அல்லது அல்ஃபாவோ என்று தரப்படும் தரப்படும் போது நீங்கள் எழுத வேண்டியது முதலாவது விஷயம் இது ரெண்டாவது விஷயம் ஆரம்பத்தில் டி நோட்டில் எவ்வளவு இருந்தது என்றது ரெண்டாவது விஷயம் எழுதப்பட வேணும் அடுத்தது மாற்றம் மூன்றாவது விஷயம் மாற்றம் மாற்றம் என்றது என்ன எவ்வளவு தாக்கிகள் பிரிந்து விளைவுகளை உருவாக்கியது என்பது மாற்றம் அடுத்தது அந்த மாற்றத்தையும் ஆரம்பத்தில் இருந்ததையும் நாங்கள் சேர்த்து சமநிலையில் எப்படி இருக்கும் என்பது அழுதோம் சரியா அப்போ கூட்டற் அளவுக்கு மாணவர்கள் இந்த சமன்பாட்டை ஞாபகத்தில் கொள்ளுங்கோ கூட்டற் அளவு சமன் கூட்டற் பிரிக டிசோசியேஷனின் கீழ் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மொத்த மூலன்னிக்கை நாங்கள் இந்த ரெண்டு மூன்று உதாரணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இது விளங்கும் இதை கவனிங்க கூட்டற் மூலின் மூளின் கீழ் ஆரம்பத்தில் எடுத்தப்பட்ட எண்ணிக்கை இங்கே பேருங்க கூட்டற் நூற்றி வீதம் இருக்குது பெர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் பெர்சன்டேஜில் தந்தால் நாங்கள் இங்கே நூறாளை பெருக்க வேணும் நூறாளை பெருக்க வேணும் இதை இ இதுக்கும் அந்த சவன்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அண்ட பிள்ளைகள் அங்கே நூறால் பெருக்கப்படாது அது வீ இது நூற்றி வீதம் அப்போ உங்களுக்கு கூட்டற் பிரிக நூற்றி வீதத்தில் தந்தால் கூட்டற் அளவை பத்து வீதம் அல்லது இருபது வீதம் அல்லது முப்பது வீதம் என்ற வார தரப்படின் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கூட்டற் பிரிகின்ற மூலன்னிக்கையை நாங்கள் காணக்குள்ள மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துகிற மூலன்னிக்கையை நாங்கள் காணும்போது அதை நாங்கள் நூறாளை பிரித்து கொள்ள வேணும் நூறாளை பிரித்தா எங்களுக்கு தசம் உண்டு அப்படின்ட்டு வரும் தரப்பட்ட பெருமாணத்தை நூறால் பிரித்து கொள்ள வேணும் நூறாளை வகுத்து கொள்ள வேணும் நூறால் வகுக்கும் போது எங்களுக்கு வரும் நூறால் வகுக்கும் போது எங்களுக்கு வரும் தசம் பெருமானம் வரும் அப்போ இவை அதெல்லாம் இவையெல்லாம் கூட்டப்பிரிக்கின்ற மூலெண்ணிக்கை இது இதை தரும் கூட்டிரிக மூலன்னிக்கை அப்போ கூட்டப்பிரிக மூலன்னிக்கையை நாங்கள் அங்கே போட முடியும் சரியா மாணவர்களை அப்போ கூட்டற் நூற்றி வீதம் அண்டு தரப்படி கூட்டற் பிரிக மூலின் கீழ் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட மொத்த மூலன்னிக்கை தர நூறு என்றவாறு நீங்கள் கணித்தல்களை செய்வீர்கள் இந்த கணக்கு உதாரணம் அண்ட பாப் ஒரு குறித்த வெப்பநிலையில் மூடிய பாத்திரம் ஒன்றில் மூன்று மூள் ஏ கேஸ் இணையிட்டு சமநிலை அடைய விட விடப்பட்டது ஏ கேஸ் பின்வருமாறு கூட்டற்பிரிகை அடையும் சமநிலையில் மொத்த மூள் எண்ணிக்கை யாது இதுதான் கேள்வி சமநிலையில் மொத்த மூல எண்ணிக்கை யாது மொத்த மூல எண்ணிக்கை தான் கேள்வி கடைசியாக வர்ற இப்போ கூட்டற்பிரிகை அளவு என்னவா எக்ஸ் என்று தந்திருக்கிறார் கூட்டற்பிரிகை அளவு எக்ஸ் என்று க தந்திருக்கிறார் அப்போ இங்கே பிள்ளைகள் இங்கே கவனிங்கும் அப்போ நாங்கள் இந்த சவன்பாட்டை திரும்ப பே பேப்பரில் எழுதுவோம் வினா எழுதுவோம் இந்த சவன்பாட்டை எழுதின பிறகு நாங்கள் ஆரம்பம் டீ நோட்டில் அவர் தந்திருக்கிறார் மூன்று மூல் ஏ எடுக்கப்பட்டது அப்போ மூன்று மூளை ஏ பி என்ன சி என்ன அப்போ மூண்டு மூலேயே போடுவீங்களா ஆரம்பத்தில் அப்போ சமநிலையில் சமநிலையில் அவர் தந்திருக்கிறார் கூட்டற் அளவு எக்ஸ் எக்ஸ் தரப்பட்டிருக்கு அப்போ கூட்டற்பிரிக அளவுன்றது என்ன ஒரு மூளுக்கு எக்ஸ் அப்போ ஒரு மூளுக்கு இங்கே ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது என்ன மூன்று மூல் அப்போ இங்கே ஒரு மூல் எடுத்தால் எக்ஸ் ரெண்டு மூளை எடுத்தால் டென்டெக்ஸ் மூண்டு மூளை எடுத்தால் மூண்டு எக்ஸ் அப்போ இங்கே மூன்று மூள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ அப்போ மூன்று மூல் எடுக்கப்பட்டது இங்கே இதில் மூண்டு எக்ஸ் இதில் எக்ஸ் போடுறது அப்படி அப்படின்ற பிள்ளை அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கே ரெண்டு ஏக் இங்கே பீசமான குணகத்தை நாங்கள் இங்கே கருதி கருத்தில் கொள்ளுவணும் அப்படி இங்கே என்ன மாற்றம் இங்கே என்ன மாற்றம் பெருமென்னு சொன்னால் இங்கே ரெண்டு ஏ வந்து மூன்று பிஐயும் ஒரு சிஐயும் தருகின்றது ஒரு மூ ரெண்டு மூல் ஏ மூன்று மூல் பிஐயும் ஒரு மூல் சிஐயும் தருகின்றது இது ஸ்ட்ரோச்சியோமெட்ரிக் coefficient. அப்போ இது வந்து பீசமான குடக விகிதம் அப்போ பீசமான விகிதங்கள் ரெண்டுக்கு மூன்றுக்கு கொண்டு. அதாவது ரெண்டு A ஆனது ரெண்டு மூல் ஏ ஆனது 3 மூல் ஏ தருகு ஆகவே மூன்று எக்ஸ் எவ்வளவு தரும் என்றதை நாங்கள் கணிக்க ஆகவே இங்கே பேருங்கோ ரெண்டு மூல்தான் எக்ஸை தரும்

மூண்டு ஆகவே இந்த மூண்டு எக்ஸுக்கு எவ்வளவு என்று பார்த்தா ஒன்பது எக்ஸ் பை டூ அப்போ இங்கே பியுட் அளவு மாற்றம் ஒன்று ஏற்படும் என்றால் ஒன்பது எக்ஸ் பை டூ சியை கவனிங்கும் ரெண்டு மூல ஏ ஆனது ஒரு மூல் சி இனை தருகின்றது ரெண்டு ஏ ஒரு மூல் சி இனை தருகின்றது அப்போ இங்கே பேரம்போம் ரெண்டு மூல் ஏ ஒரு மூல் சி ஆகவே மூண்டெக்ஸுக்கு மூண்டெக்ஸ் ஏக்கு எவ்வளவு தரும் த்ரீ எக்ஸ் பை டூ த்ரீ எக்ஸ் பை டூ அப்போ இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் சமன் லேயில் த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் இது 9x எக்ஸ் பை டூ இது 3x எக்ஸ் பை டூ என்றவாறு வாராமை. அப்போ மாணவர்கள் இதில் நீங்கள் பலமையாக உங்களோட வினாபத்திரங்கள் நீங்கள் பிளவுற விஷயம் முக்கியமான விஷயம் இந்த கூட்டப்பிரிக அளவை நேரடியாக செறிவு என்டு எண்ணி செய்வர்கள் உண்டு செறிவு என்று எண்ணி விடை அளிக்கும் போது இதை கருதுபவர்கள் உண்டு அடுத்த விடயம் இந்த மாற்றத்தை இதுக்கு நாங்கள் கணித்தது போல் ஏய எடுத்தோம்னு சொன்னால் ஏக்கு மூன்று மூலே மூண்டு எக்ஸை தருகுது எனவே இங்கே மூன்று எக்ஸ் பிரிஞ்சு நேரடியாக பீசமான குணக வீதங்களை கருத்தில் கொள்ளாமல் இங்கே மூண்டு எக்ஸ் என்று எழுதுபவர்கள் உண்டு இது த்ரீ எக்ஸ் என்று எழுதுபவர்கள் உண்டு அப்போ இங்கே அடுத்த இன்னொரு விடியம் நீங்கள் இங்கே கவனிக்கணும் த்ரீ எக்ஸ் பை த்ரீ அண்டு போடுபவர்கள் உண்டு அப்போ இந்த பிழைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேணும் இந்த பிழைகள் விடாமல் இங்கே இந்த விளக்கம் என்னவென்றால் மூன்று மூல் ஏ எங்களுக்கு எக்ஸ் வந்து மூன்று மூல் ஏ பிரியுது பிரியுது எக்ஸ் வந்து மூன்று மூல் ஏ பிரியுது ரெண்டு இங்கே சமன்பாடு செய்யப்பட்ட சமன்பாட்டில் உள்ள பீசமான குணகங்கள் விகிதங்களை கேட்ட மாதிரித்தான் இந்த கூட்டப்பிரிக அளவும் மாறும் என்பதை மாணவர்கள் மனதில் கொண்டு இந்த கணக்கை அணுக வேணும் எதிர்காலத்தில் சரியா பிள்ளைகள் அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் இந்த உதாரணத்தை கவனிங்கோ இதில் வந்து மூடு குறித்த ஒரு வெப்பநிலையில் மூடிய பாத்திரம் ஒன்றில் மூன்று மூலே ரெண்டு மூல் பி ஆகியவற்றினை இட்டு சமநிலை அடைய விடப்பட்டது தொகுதி சமநிலை அடையும் போது இருபது வீதமானையே கூட்டற்பிரிகை அடையும் சமநிலையில் மொத்த மூல எண்ணிக்கை யாது என்பது தான் கேள்வி அப்போ மூன்று மூளே ரெண்டு மூல் பி இருபது வீதமானையே கூட்டற்பிரிகை அடையும் என்றது சொல்லப்பட்டிருக்குது அப்போ கூட்டற்பிரிகை அளவு என்ன இருபது வீதம் பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் தரப்பட்டிருக்குது அப்போ பிரிகை வீதம் தரப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் கூட்டட் பிரிகை அளவை கணிக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேணும் இருபதின் கீழ் நூறு அப்போ இது வந்து தசம் ரெண்டு மூல் அப்படின்னு வேற இது ஒரு மூலுக்கு ஒரு மூலுக்கானது தசம் ரெண்டு ரெண்டது அது பெறப்பட்டிருக்கு அப்போ முதலாவது நாங்கள் இதை செய்திருவோம் அடுத்தது இந்த சவன் நீங்கள் எழுதவும் இந்த சவன்பாட்டை நீங்கள் வினா பத்திரத்தில் எழுதவும் எழுதி போட்டு ஆரம்பம் டீசமன் சீரோவில் எத்தனை மூளையே எடுத்தவராக இங்கே தர தரப்பட்டிருக்கு மூன்று மூளை இதில் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் இதில் ரெண்டு மூள் ஏயும் மூன்று மூல் பியும் எடுக்கப்பட்டதாக மாற்றிக்கொள்ளுங்க இதில் ரெண்டு மூளையும் மூன்று மூல் பியும் எடுக்கப்பட்டதாக மாற்றி கொள்ளுங்கோ இந்த வினாபுத்திரத்தில் அப்போ குறித்தொரு வெப்பநிலையில் மூடிய பாத்திரம் ஒன்றில் ரெண்டு மூலே மூன்று மூல் பி ஆகியவற்றினை இட்டு சமநிலை அடைய விடப்பட்டது தொகுதி சமநிலை அடையும் போது இருபது வீதம் ஏ கூட்டற் அடையும் சமநிலையில் மொத்த மூல எண்ணிக்கை யாது அப்போ நாங்கள் இந்த இருபது வீதத்தை கூட்டற்பிரிக வீதம் தரப்பட்டிருக்கு அப்போ இருபது வீதத்தை நாங்கள் இருபதின் கீழ் நூறு என்று போட்டு நாங்கள் தசம் ரெண்டு மூள் என்று சொல்லி நாங்கள் எழுதி கொள்ளலாம் அப்போ அடுத்ததாக நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் ச ஆரம்பம் டிசமன் ஜீரோ இதில் ரெண்டு மூளும் மூன்று மூளும் எடுக்கப்பட்டது ரெண்டு மூளும் மூன்று மூளும் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட மூள் எண்ணிக்கைன்ற அளவு இதில் ஆரம்பத்தில் இல்லை பாத்திரத்தில் ஸீரோ அப்போ மாற்றம் என்ன மாற்றம் எங்களுக்கு தசம் ரெண்டுன்னு தரப்பட்டிருக்கு தசம் ரெண்டு தரப்பட்டிருக்கு அப்போ நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளுங்க கொள்ளுங்கோ இங்கே ஒரு மூளை எடுத்தா தசம் ரெண்டு ஒரு மூளையே எடுத்தமன்னு சொன்னால் பார்த்துறதுக்கு தசம் ரெண்டு ரெண்டு மூளை எடுத்தமன்னு சொன்னால் ரெண்டு தர பெருக்குங்கோ பெருக்கி போட்டு தசம் நாலு அப்போ தசம் நாள் மூலளவு இங்கே இருந்து இருந்து பிரிஞ்சு போயிருக்கு தசம் நாள் அப்போ இது தசம் நாள்ண்டா இது தசம் நாள் சி தசம் நாள் டி தசம் நாள் ரெண்டாவது புழை அப்படி போடவே முடியாது இங்கே நீங்கள் பீசமான குணக விகிதங்களை கருத்தில் கொள்ளவணும் மூன்றுக்கு ரெண்டுக்கு நாலுக்கு ஒன்று ரெண்டு விகிதத்தை கருத்தில் கொள்ளவணும் அப்போ இங்கே நீங்கள் முதலாவது ஏ ஏ எடுப்போம் ஏ எடுத்தீங்களா மூண்டு மூல் தாக்குறது ரெண்டு மூல் பி மூண்டு மூலோட ரெண்டு மூல் தாக்குது சரியா ஆகவே தசம் நாளோட எவ்வளவு தாக்கும் மூண்டுக்கு மூண்டு மூல் ஏக்கி ரெண்டு மூல் தாக்குது ஆகவே தசம் நாளுக்கு எவ்வளவு தாக்கு தசம் நாளோட இவ்வளவு தாக்கும் என்றது நீங்கள் கணிச்சு கணிச்சு கொள்ளணும் அப்போ தசமட்டின்கீழ் மூண்டு என்றது இங்கே விட அப்போ கீழ் மூண்டு தசமெட்டின் கீழ் மூண்டு இங்கால இவரோட ஏயோட சேர்ந்து பிரிஞ்சு போவார் கீழ் மூண்டு பிரிஞ்சு போவார் அடுத்தது மூண்டு மூலேயோட ஏ பிரிகி நாலு மூல் சீய தருகுது என்ன மாற்றம் மூன்று மூளே நாலு மூல் சீய தருகு அப்போ நீங்கள் அதே மாதிரி மூன்று மூல் நாலு மூல் தரும் எனவே தசம் நாலு எவ்வளவு ஒன்று தசம் ஆறின் கீழ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பை த்ரீ மூண்டு மூளை ஒரு மூல் டியை தருது மூண்டு மூளை ஒரு மூல் டீயை தருது அப்போ நாங்கள் இப்படி எழுதலாம் மூண்டு மூல் ஒரு மூல் தருது ஆகவே தசம் சரியா அப்போ தசம் நாளின் கீழ் பாயிண்ட் ஃபோர் பை த்ரீ அப்போ இது உருவாக்கப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்ட சியினதும் டியினதும் அளவுகள் இது பிரிஞ்சழிஞ்ச ஏயினதும் பியினதும் அழகு அப்போ சமநிலையில் எப்படி நீங்கள் எழுதுவீங்கள் மைனஸ் பாயிண்ட் ஃபோர் மூன்று மைனஸ் பாயிண்ட் எயிட் பை த்ரீ இது ஒன் பாயிண்ட் சிக்ஸை நீங்கள் பிரித்தீங்கண்டா எவ்வளவு 0.4 போர் தசம் ஒன்று மூன்று தசம் 2 தசம் 6 ஏழு அப்ப சமநிலையில் எங்கள்ட்ட கேள்வி மொத்த மூளை எண்ணிக்கை யாது என்பது தான் கேள்வி மொத்த மூளை எண்ணிக்கை தான் கேள்வி அப்போ எங்களுக்கு மொத்த மூளை எண்ணிக்கை சமன் மொத்த மூளை எண்ணிக்கை மொத்த மூளை எண்ணிக்கை எண்ணிக்கை சமன் இதில் தசமாறு தசமாறே இருக்கும் அடுத்தது

இப்போ மொத்த மூள் அன்னைக்கி மாணவர்கள் இதை கூட்டி போடுவதனூடாக கணித்து கொள்ள முடியும் அப்போ இந்த உதாரணத்தில் மாணவர்கள் என்ன புதிதாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இப்போ ரெண்டு மூல் மூன்று மூல் பி ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது சமல்லே அடைய விடப்பட்டது அப்போ அதில் நீங்கள் ரெண்டு மூல் ஏ மூன்று மூல் பியிலிருந்தும் உருவாக்கப்படையக்குள்ள நீங்கள் கூட்டற்ிகை வீதம் தரப்பட்டிருக்கு நூற்றி வீதம் தரப்பட்டிருக்கு அதில் இருந்து கூட்டற் பிரிகை அளவை நீங்கள் காணிச்சு கொள்ளவும் கூட்டற்பிரிகை அளவை கணிச்சு கொள்ள வேணும் ஒரு மூள் ஏ பிரிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தசம் ரெண்டு தரும் ஆகவே ரெண்டு மூளை ஏண்டா ரெண்டு தர தசம் ரெண்டு மூன்று மூலண்டா மூன்று தர த தசம் ரெண்டு இவ்வாறு நீங்கள் கூட்டற்பிரிகை அளவை காணித்து கொள்ள முடியும் இந்த கணக்கை கவனையும் இதுவும் கூட்டற்பிரிகை அளவுண்ட ஒரு வினா இப்போ உதாரணத்தை விட்டு நாங்கள் வினாவுக்கு வந்துட்டோம் இப்போ பிசிஎல் ஃபைவ்ண்ட எண் மூலம் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு திறவப்படுது ஒரு டெசிமீட்டர் கியூப் மூடிய குடுவை ரெண்டு தரப்பட்டிருக்கு திறவுகள் எல்லாத்தையும் மனதில் எடுங்கும் அதே வெப்பநிலையில் பிசிஎல் ஃபைவ்னாவது கூட்டற்பிரிகை நாற்பது வீதமாகும் அப்போ சமநிலையில் மூண்டு டெய்ன் பிசிஎல் ஃபைவ் பிசிஎல் த்ரீ சிஎல் டூ ஆகியவற்றின் செறிவுகளை கணிக்க அப்போ இங்கே கவனிங்க பிசிஎல் ஃபைவ் வந்து பிசிஎல் த்ரீ ஆவும் சிஎல் டூவாகவும் அப்போ வினா பத்திரத்தில் நீங்கள் இந்த சமன்பாட்டை இந்த சவன்பாட்டை எழுதுவீங்க இந்த சவன்பாட்டை எழுதுவீங்கள் வினா பத்திரத்தில் இங்கே பார்த்தீங்களன்னா கூட்டற் பிரிக அளவு நாற்பது வீதம் என்று தரப்பட்டிருக்கு அப்போ கூட்டற் பிரிக மூள் வீ வீதம் மூள் எண்ணிக்கை தசம் நாள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க அப்போ தசன்னாள் பிரியுது தசன் நாள் பிசிஎல் ஃபைவ் திரியுது பிசிஎல் ஃபைவ் ஆரம்பத்தில் இவ்வளவு மூல் எடுக்கப்பட்டதான் என்மூல் என்மூலில் இருந்து நாங்கள் தசம்னால் கழிக்க வேண்டி இருக்கும் அப்போ டிசமன் நோட்டில் என்மூல் பிசிஎல் ஃபைவ் விடப்பட்டிருக்கு பாத்திரத்தில் பிசிஎல் த்ரீனதும் சிஎல் டூவினதும் மூள் எண்ணிக்கை சீரோ அப்போ மாற்றம் என்ன நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அதே முறையில் பேருங்கோ ஒரு மூள் எடுத்தா நீங்கள் கூட்டப்பெருகின்ற அளவு மூலன்னிக்க வந்த எக்ஸ் என்றால் எக்ஸாயின் நீங்கள் ஒன் மைனஸ் எக்ஸ் என்று போடுவீங்க இப்போ என்மூல் என்று எடுக்கப்பட்டிருக்கு என்மூல் எவ்வளவு தசன் பிரிஞ்சதான் இருந்து தசன் தசன்னாள் பிரிஞ்சது அப்போ பிசிஎல் ஃபைவ்ன்ற மூலன்னிக்கை என்ன ஒரு பிசிஎல் ஃபைவ் ஒ ஒரு பிசிஎல் த்ரீயையும் ஒரு மூல் உருவாக்குது இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்போ எங்களுக்கு அந்த பீசமான குணக விகிதங்கள் இல்லை இல்லை எல்லாம் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ஆகவே இங்கே மாற்றம் வந்து இங்கே மைனஸ் தசம் நாலு இங்கே எவ்வளவு வந்தது தசம் நாலு இங்கே தசம் நாலு ஏன் எல்லா மூலெண்ணிக்கையும் பீசமான குண வீதங்களையும் சாமன் சரியா பிள்ளைகள் அப்போ தசன் நாள் அப்போ இங்கே என் மைனஸ் பாயிண்ட் ஃபோர் இங்கே ப்ளஸ் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இதுதான் சமநிலையில் இருக்கிற மூலன்னிக்கைகள அளவு அப்போ என்ன கேள்வி சமநிலையில் இருக்கிற பிசிஎல் ஒய் பிசிஎல் த்ரீ சிஎல் டூ ஆகியவற்றின் செறிவுகளை காணிக்க இப்போ செறிவென்று கேட்டால் என்ன நாங்கள் எப்படி செறிவை காணிக்கிறது இப்போ இதெல்லாம் என்னத்தில் இருக்குது இவையெல்லாம் என்ன இலகில் இருக்குது மூலன்னிக்கை இவையெல்லாம் மூலன்னிக்க இருக்குது அப்போ மாணவர்கள் இந்த செறிவு மூலன்னிக்கை விடயங்களில் வினா பத்திரங்களில் பிளவுடுறது நாங்கள் இதுக்கு இதற்கு முன்னைய வகுப்புகளில் நாங்கள் செறிவை பயன்படுத்தி தரப்பட்ட செறிவுகளை பயன்படுத்தி சமல்ல மாறலிகளையும் கேபி கேசியை காணிச்சினாங்க ஆனால் இன்றைக்கு கூட்டப்பிரிகை அளவு கூட்டற் அளவை வச்சு கொண்டு செறிவுக்கு போகிறோம் அப்போ கூட்டற் அளவு செறிவு சமல்ல மாறலிகள் கூட்டற்பிரிகை அளவு செறிவு பௌதி அமுக்கங்கள் சமல்ல மாறலிகள் இப்படி தொடர்புகள் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இந்த தொடர்புகளை மிக தெளிவாக விளங்கி கொண்டால் மாத்திரம்தான் வினா பத்திரங்களில் தெளிவாக நீங்கள் இந்த கணக்குகளை அணுக முடியும் ஆகவே சமநில கணக்குகள் அதிகமாக லிம்சிக்யூவில் ரெண்டு ஆக குறைந்தது சமநிலையில் ரெண்டு கேள்விகளும் ரெண்டு கணக்குகளும் அடுத்தது ஸ்ட்ரக்சரில் சில வேலைகளில் ஃபிசிகல் கேள்வியில் பெறக்கூடும் அடுத்தது எஸ்ஏயில் கட்டாயம் சமநில கேள்விகள் வருது அப்போ நீங்கள் இந்த வினா பத்திரங்களில் விடையளிக்கும் போது செறிவுகள் மூலெண்ணிக்கைகள் கூட்டப்பிரிக அளவுகள் என்ற விடயங்களை மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இங்கே எங்களுக்கு செறிவண்டைக்குள்ளே மூலெண்ணிக்கையின் கீழ் மூலெண்ணிக்கையின் கீழ் கென அளவு என்பது ஞாபகத்தில் இருக்குது அப்போ இந்த சவன்பாட்டை நாங்கள் வச்சு கொண்டு மூலெண்ணிக்கையின் கீழ் கன அளவு என்ற சவன்பாட்டை வச்சு கொண்டு நாங்கள் செறிவை காணிக்க முடியும் முதலாவது PCL5 இந்த செறிவு பிசிஎல் ஃபைவ்ன்ற செறிவு எவ்வளவு என் மைனஸ் 4 கீழ் வி வி என்ன ஒரு டெசிமீட்டர் க்யூ ஒரு டெசிமீட்டர் க்யூ அப்போ N மைனஸ் 0.4 ஃபோர் மூணு டெசிமீட்டர் 3 என்பது PCL5 ஃபைவ்னுடைய சரிவு பிசிஎல் த்ரீனுடைய சரிவு பிசிஎல் த்ரீனுடையது போயிண்ட் ஃபோர் மூல் per டெசிமீட்டர் cube, ஒரு டெசிமீட்டர் க்யூப்பால் பிரிப்பீங்க அடுத்தது CL2 0.4 மூல் per decimeter cube, ஆகவே இதில் மாணவர்களுக்கு பிரச்சனை வராது என்பதை பிளங்குளம் அடுத்த இந்த ஒன்பதாவது கணக்கை கவனிங்க சரியா இந்த கேள்வியை பாருங்க வெப்பநிலையில் மூடிய குடுவை ஒன்றினுள் ஒரு மூல் ஏபி டு கேஸ் ஏபி டு கேஸ் இடப்பட்டது சமநிலை அடைய விடப்பட்டது அதே வெப்பநிலையில் ஏபி டூ கேஸினது கூட்டற் அளவு அல்பா கூட்டற்பிரிக அளவு அல்ஃபா மொத்த முக்கம் பி சமந்லி கேபி அல்ஃபா விட மிக மிகச் சிறிதாயின் சமநிலையில் அல்ஃபாவினை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது எது ரைட் அப்போ பார்ப்போம் இதே இந்த கணக்கை பார்ப்போம் எப்படி அப்போ இங்கே பேருங்கோ டூ ஏபி டூ டூ ஏபி பி டூ ஒரு எடுக்கப்பட்டிருக்கு கூட்டற்பகிய அளவு ஆல்ஃபா ஒரு மூல் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஆரம்பத்தில் செமன் நோட்டில் ஒரு மூல் மற்ற ரெண்டும் ஜீரோ கூட்டற் அளவு தந்திருக்கிறார் அல்ஃபா அண்டு கூட்டப்பிரிக அளவு வந்து ஒரு மூல் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஆல்ஃபா மைனஸ் அல்ஃபா இதை கவனிக்கணும் இங்கே ட்ரெண்டு இங்கே ரெண்டு AB2 டூ எவ்வளவு உருவாக்குது ரெண்டு ஏபியை உருவாக்குது ரெண்டு ஏபி டூ எவ்வளவு உருவாக்குது ஒரு B உருவாக்குது இங்கே பீசமான விகிதங்கள் டூ இஸ்டு டூ இஸ்டு ஒன் டூ இஸ்டு டூ இஸ்டு ஒன் அப்போ இங்கே கவனிங்கோ ஆர் ரெண்டு மூல் ஏபி டூ எவ்வளவு தரம் ரெண்டு மூல் ஏபி ஆகவே அல்ஃபா எடுத்தால் எவ்வளவு அல்ஃபா அப்போ இவரும் அல்ஃபா சமநிலையில் இவரும் அல்பா இங்கே இப்போ பிஏ கவனிங்கோ பிஏ கவனிங்கோ ரெண்டு மூல் ஏபி டூ ஒரு மூல் பி டூவை தருது அப்போ ரெண்டு மூல் ஒரு மூல் பீட்டுவை தருது அப்ப அல்பா எவளவு அல்பா பை 2 அப்ப அல்பா பை 2 அப்ப மாற்றம் என்ன அல்பா பை 2 சமன்லேல 1 minus alpha 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 by 2 என்ற வாராமை அப்பா சமநிலையில் உள்ள மூளெண்ணிக்கைகள் இவ்வாறு அமையும் பிள்ளைகள் அப்போ என்ன கேள்வி சமநிலையில் சமநில் மாறலி மொத்த அமுக்கம் எல்லாம் தந்திருக்கிறார் சமனில் மாறலி அமுக்கம் மாறலி கேப்பி தந்திருக்கிறார் அப்போ சரியாக பிரதிநித்துவப்படுத்துவது எதுண்டா நாங்களும் இப்போ கேபிக்கும் இவியலுக்கும் தொடர்பு எடுக்கணும் அப்போ இங்கே நாங்கள் மொத்த மூல எண்ணிக்கையை கணிக்கணும் பிள்ளைகள் ிங்கோ மொத்த மூழன்னிக்க மொத்த மூலன்னிக்கு ஏன் கணிக்கணும் மொத்த மூலன்னிக்கு ஏன் கணிக்கணும் பாசல் பிரஷர் கணிக்கணும் பாசல் பிரஷர் தாட்டனின் பௌதி அமுக்க விதி தாட்டனின் பௌதி அமுக்க விதி என்ன சொல்லுது ஒரு கூறினுடைய அமுக்கம் அதுக்குண்ட மூள் பின்னம் தர மொத்த அமுக்கம் அதுக்குண்ட மூள் பின்னம் தர மொத்தமுக்கம் அப்போ மூழ்பின்னம் அப்போ மூள் பின்னத்தை கணிக்கோணும் மொத்த அமுக்கம் தந்திருக்கிறேன் அப்போ பகுதி அமுக்கம் கணிக்க வேணும் ஏன் பகுதி அமுக்கம் கணிக்கணும் கேபியில் பகுதி அமுக்கம் தான் போட முடியும் அப்போ நாங்கள் எக்ஸை கணிப்போம் மூள் பின்னத்தை கணிப்போம் ஏட்ட மூள் பின்னம் ஏபி டூ கூட மூள் பின்னம் ஏபி டூ கூட மூள் பின்னம் கணிக்கணுமெண்டா என்ன பார்க்கணும் ஏபி டூ கூட மூளைன்னிக்கே ஏபி டூ கூட மூளைன்னிக்கே கீழே மொத்த மூளை எண்ணிக்கை என்ன மொத்த மூளைன்னிக்கி ஏறாக்கள் மொத்த மூளைக்கையில் வரவினோம் இவர் ஈவர் ஈவர் அப்போ 1- மைனஸ் அல்ஃபா ப்ளஸ் அல்ஃபா ப்ளஸ் அல்ஃபா பை டூ அல்ஃபா பை டூ அப்போ இவியல் மொத்த மூலனிக்கே ஏபி டூட என்ன 1- மைனஸ் அல்ஃபா அப்போ மூல் பின்னம் வந்து உங்களுக்கு வரப்போகுது alpha அல்ஃபா கேன்சல் இப்போ

ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ அதேமாரி பி டூ கூட மூல் பின்னம் அல்ஃபா பை டூ பை ஒன் ப்ளஸ் அல்ஃபா பை டூ அப்போ எல்லாத்தினையும் மூல் பின்னம் நாங்கள் கணிச்சிட்டோம் அப்போ மூல் பின்னம் கணிச்சா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய வெயில் என்ன அடுத்தது செய்ய வேண்டிய வெயில் என்ன பௌதி அமுக்கம்

அப்போ நாங்கள் இதை அப்படியே கேப் கேப்பின்ற கோவையில் நாங்கள் இதை பிரதியீடு செய்வோம் இதை கேபின்ற கோவையில் பிரதியீடு செய்வோமா நம்ம செய்யுங்க மாணவர்களே அடுத்த வகுப்பில் நாங்கள் இதை பூரணப்படுத்துவோம் சரியா மாணவர்களே அப்போ அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நாங்கள் விட வீட்டுக்